ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்எஸ் வேர்ல்ட் டாக் சேனல். ஸோ இது உங்கள் சேனல், மறந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். ஸோ இந்த டாப்பிக்கில் என்ன பார்க்க போகிறோன்றது ஆல்ரெடி தமிழ்நிலையில் பார்க்காதவங்களாம் பார்த்துருப்பீங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மதன் ஓபி அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி யூடியூபில் வந்து ஒரு கேமிங் யூடியூபில் வந்து அரஸ்டட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பரவலாக போயிட்டு இருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா, நிறைய வரிசையாக யூடியூபர்ஸ் வந்து ரீசெண்டாக வந்துட்டு இருந்தாங்க. சில விஷயங்கள் பேசினதுனால, தேவையில்லாத சில விஷயங்கள் பேசினதுனால வந்தது அப்படின்ற மாதிரி. ஸோ பார்த்தீங்கன்னா, இவரும் ஒரு விஷயத்தை பேசி இதாகி இருக்காரு. ஸோ கேஸில் வந்து இதாக இருக்காரு. என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இன்றைக்கி அந்த டாப்பிக்கில் போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை கேட்டுக்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி ஒரு யூடியூபர் ஆகட்டும், வீடியோ கிரியேட்டர் ஆகட்டும், ஏதோ ஒரு இதில் வந்து வீடியோ கிரியேட்டர் ஆகிங்க, இல்லை வந்து ஒரு ஃபேஸ்புக் ஆகட்டும், இல்லை ஏதோ ஒரு சோசியல் மீடியாஸ் ஆகட்டும், இன்றைக்கி சோசியல் மீடியாட்டது பெருசாகிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி எல்லாருமே ஆண்ட்ராய்ட் ஃபோன் வச்சுருக்காங்க. எல்லாம் சின்ன பசங்களில் 18 கம்மியாக இருக்கிறவங்க வந்து 18+ வந்து எல்லாத்துக்குமே ஆண்ட்ராய்ட் ஃபோனுன்றது ஒன்று வந்துருச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா, முக்கியமாக பார்த்தீங்கன்னா, இந்த கொரோனா பீரியடில் பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட பேர்ட்ட ஆன்லைன் கிளாஸ்ன்னு ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட பேர்ட்ட ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோன் அப்படின்றது கண்டிப்பாக வச்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பேர் வீட்டில் வாங்கி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது மூலம் கேமிங் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து 2K கிட்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு முன்னாடியும் இருந்தது. ஸோ இப்போ இந்த கோவிட் டைமில் வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கேமிங் சைடு நிறைய பேர் போக ஆரம்பிச்சாங்க. யூடியூபர் மட்டுமே இந்த 2 வருஷத்தில் கிட்டத்தட்ட 1.5-2 வருஷம் கொரோனா பீரியடில் மட்டுமே கிட்டத்தட்ட 5000 பேர் பக்கமே கிட்டத்தட்ட கேமிங்க்காக 18 கம்மியாக இருக்க பசங்கள்லாம் நிறைய பேர் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஓகேங்களா, ஸோ ஆரம்பிச்சிட்டாங்க, எல்லாமே சந்தோஷமாக பண்ணட்டும், நல்லபடியாக பண்ணட்டும், அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஸோ பார்த்தீங்கன்னா, என்ன சொல்ல வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு ஃபேஸ்புக் ஆகட்டும், யூடியூபர் ஆகட்டும், இல்லை பல சோசியல் மீடியாஸில் உங்களை நம்பி ஃபாலோ பண்ணுறாங்க, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க அப்படின்னா, நம்மள்கிட்ட ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து தான் பண்ணுவாங்க. ஸோ நம்ம சேனல், என் சேனல் ஆகட்டும், உங்கள் சேனல் ஆகட்டும், இல்லை நார்மலாக ஏதோ சேனலில் வந்து போகிறவங்க கூட ஏதோ ஒரு விஷயத்தை நம்மகிட்ட எதிர்பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, அதான் உண்மை. ஸோ இந்த விஷயத்தில் என்ன நடந்திருக்கு, இந்த மதன் ஓபி அப்படின்ற ஒரு விஷயத்தில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நல்லா போயிட்டு இருந்த சேனல். ஸோ நம்மளை நம்பி சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க, நம்மளை நம்பி ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா, கண்டிப்பாக நம்மள்கிட்ட ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து பண்ணுவாங்க, நம்மள்கிட்ட அடுத்தடுத்த விஷயத்தை எதிர்பார்ப்பாங்க. ஒரு கண்டென்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா, கேமிங் சேனல் நடத்துகிறவங்களாகட்டும், டெக் சேனல் நடத்துகிறவங்களாகட்டும், ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து நம்மள்கிட்ட சப்ஸ்கிரைப் ஆகட்டும், ஃபாலோவர்ஸ் ஆகட்டும், யாருனே தெரிஞ்சவங்க தெரியாதவங்க யாராக இருந்தாலும் ஒரு உலகத்தில் நம்மளை நம்பி சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க. ஸோ மற்றவங்க தெரிஞ்சவங்க கூட சில பேர் பண்ண மாட்டாங்க, தெரியாதவங்க தான் நம்மள்கிட்ட நிறைய பேர் பண்ணுவாங்க, அதான் உண்மையான ஒரு விஷயமா இருக்கும். அப்படி நம்பி பண்றாங்கன்னா நம்மள்ட்ட ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து பண்ணுவாங்க. ஸோ நம்ம இப்போ பேச வேண்டிய விஷயம், பேச வேண்டிய முறைகள்னு சில விஷயம் இருக்கு. ஸோ ஓகேங்களா, அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பாக குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா, 18 கம்மியாக இருக்கவங்களெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய மனசளவில் பாதிக்கப்படுவாங்க. குறிப்பிட்ட அந்த உங்களுக்கு சொல்லியிருப்பேன், இந்த கோவிட் டைமில் மட்டுமே கிட்டத்தட்ட இவ்வளோ யூடியூபர்ஸ்ன்னு சொல்லி இந்த பசங்களாம் நிறைய பேர் ஆரம்பிச்சிருக்காங்க, நல்லபடியாக பண்ணணும்னு பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படிலாம் இருக்கும்போது நிறைய பேர் அந்த மாதிரி ஆட்களையும் போய் நீங்கள் வந்து கொஞ்சம் இதாக பேசிட்டீங்க, ஒரு அவதூறாவோ, ஒரு வந்து ஒரு மட்டம் படுத்துகிற மாதிரி, இல்லை வந்து உங்களை வந்து ஒரு கெட்ட வார்த்தை இல்லை சில விஷயங்கள்லாம் பேசிக்கும் போது பார்த்தீங்கன்னா, அவங்க மனசு உடஞ்சிருவாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மனசு உடஞ்சிருவாங்க, என்னடா இப்படிலாம் பேசுகிறாங்க, இப்படிலாம் இருக்கா அப்படின்ற மாதிரி. ஸோ பார்த்தீங்கன்னா, யார் சேனல் ஆகட்டும், பெரிய பெரிய சேனல் வந்து நிறைய பேர் சேனலுக்கு வந்து இது மாதிரி கமெண்ட்ஸ் பண்ணுறதுன்றது வழக்கமாக இருக்கும். பேட் வேர்ட்ஸ்லையோ இல்லை வந்து தேவையில்லாத கமெண்ட்ஸ்லாம் வரதுலாம் இருக்க தான் செய்யும். அது வந்து தவிர்க்க முடியுமா அப்படின்றது அந்த பார்க்கக்கூடியவங்களை பொறுத்து தான் இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா, அது நிறைய பேர் வந்து சில பேர் வேணும்னு பண்ணுறவங்களாகட்டும், நிறைய பேர் பண்ணுறவங்களாம் இருப்பாங்க. ஸோ இந்த விஷயத்தில் என்ன நடந்துக்குன்றதை ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஸோ இவர் வந்து மதன் ஓபி அப்படின்றவர், கேமிங் சேனல் நடத்துகிறவர். ஸோ இவர் சேனலில் பேசிகிட்டு இருந்த கேமிங் இது போயிட்டு இருக்கும்போது, அந்த சேனலில் இது பண்ணும்போது ஒரு பொண்ணு வந்து பேசியிருக்காங்க. ஸோ பேசும்போது பார்த்தீங்கன்னா, இவர் பேசினதுக்கு பதில் ரிப்ளை என்ன கொடுத்துருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அசிங்கசியமாக பேட் வேர்ட்ஸ்லாம் கொடுத்து அப்படியே பேசி விட்டார். ஓகேங்களா, ஸோ இதுதான் இப்போ இஷ்யூ ஆகி ஒரு பொண்ணு அப்படி பேசியிருக்காங்க அப்படின்றதுக்காக ரிப்ளை பண்ணதுக்காக அவங்க மேலே கேஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா, ஸோ இப்போ இது எதுனால அப்படி ஆகுது அப்படின்றது, சின்ன யூடியூபர் ஆகட்டும், ஒரு 5-10 சப்ஸ்கிரைபர்லேருந்து, 500 சப்ஸ்கிரைபர்லேருந்து, 5 லட்சம் 10 லட்சம் சப்ஸ்கிரைபர் இருந்தாலும் சரி, நம்ம பேச வேண்டிய முறைன்னு ஒன்று இருக்குது. ஸோ உங்களுக்கு அந்த 5 பேர் 10 பேர் வந்ததுக்கும் ஒரு மதிப்பு கொடுக்கணும், அதுதான் விஷயம். நம்ம இன்றைக்கி 5 லட்சம் 10 லட்சம் சப்ஸ்கிரைபர் ஆகிட்டோம், நம்ம ஒரு பெரிய யூடியூபர் ஆகிட்டோம் அப்படின்றதுக்காக நம்ம எது வேணாலும் பேசிடலான்ற ஒரு விஷயம் இல்லை. சொல்லப்போனால் அப்போ தான் உங்களுக்கு பெரிய பெரிய பிரச்சனையாகும். நீங்கள் அப்போ வந்து ஒரு உங்களுக்கு ஒரு ரெஸ்பெக்டாக இருக்கும், நீங்கள் அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கும் போது தான் டபுள் ட்ரிபிளாக ரெஸ்பெக்ட் கிடைக்கும். உங்களுக்கு மணி வைஸ் ஆகட்டும், நிறைய விஷயங்கள் ஆகட்டும், உங்களுக்காக அவங்க தான் தந்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம அதுக்கான ரெஸ்பெக்ட்ன்றது பெருசாக கொடுக்கணும். முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா, கேமிங் அப்படின்ற சேனலுக்கு பார்த்தீங்கன்னா நிறையவே ரெவன்யூ வந்துகிட்டு இருக்கிறதுன்றது ஒரு உண்மையான விஷயம். ஸோ நிறைய பேருக்கு இது தெரியாமலே ஸ்டார்ட் பண்ணி நிறைய ஏர்னிங் வந்திருக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா, அந்த கேமிங்ன்றதுல நிறைய அடிக்ஷன் இருக்காங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 18 கம்மியாக இருக்கவங்க, இந்த 2K கிட்ஸ்லாம் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய பேர் இந்த 2K கிட்ஸ்லாம் இப்போ இருக்காங்க. ஸோ அவங்கலாம் பார்த்தீங்க அப்படின்னா, கேமிங் அப்படின்றது இல்லாமல் இருக்கவே மாட்டாங்க. ஸோ எந்தவித கேம் ஆகட்டும், கேமுன்றது கண்டிப்பாக அவங்கள்ட்ட ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ டெய்லி வந்து இத்தனை ஹவர்ஸ்னு விளையாடக்கூடியவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. அந்த கேமிங்
கேமிங்காகவே நிறைய விஷயம் பண்ணக்கூடியதெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. இதுக்கே இன்ட்ரெஸ்டடாக பேசி ஒரு ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசி ஷேர் பண்ணிக்கிறதாகட்டும், நிறைய விஷயம் பண்ணி இந்த கேமை விளையாடக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்குது. இதுக்காகவே மொபைல் வாங்கக்கூடிய விஷயம்லாம் இருக்குது. ஏன்னா இப்படிலாம் இருக்கானா உண்மையான விஷயங்க. ஸோ இப்படிலாம் வச்சு தான் நிறைய பேர் விளையாண்டுட்டு இருக்காங்க, பண்ணட்டும். ஆனால் தவிர்க்க முடியுமானா கண்டிப்பாக தவிர்க்க முடியாது. ஏன்னா இதுக்கப்புறம் போகக்கூடிய டிஜிட்டல் வைஸ் டிஜிட்டல் அந்த ஆண்ட்ராய்ட் ஃபோன் ஆகட்டும் சிஸ்டம் ஆகட்டும் இப்படி சிஸ்டமேட்டிக்காக போயிட்டு இருக்க உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுக்காக பார்த்தீங்கன்னா 18+ விளையாடுறாங்க. ஒரு ஆசைக்காகவும் ஒரு வந்து ஒரு கேம் நம்மளுக்கு ஏதோ விளையாடணும் விளையாடணும்னு சொல்லி இன்றைக்கி பெருசாக கேம் ஸ்பெண்ட் பண்ணாமல் நம்ம ஃபோனுக்குள்ளேயே நிறைய மூழ்கிறோம். ஸோ அப்படின்றது இப்போ 2K கிட்ஸ்ன்றவங்க அது மாதிரி விளையாண்டு விளையாண்டு விளாண்டு இன்றைக்கி மாற்ற முடியாது யாரையுமே. ஸோ அது வந்து கெட்ட விஷயமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கெட்ட விஷயமே கிடையாது. கேம்ன்றது ஒரு நார்மலான ஜாலியாக அது அடிக்ஷன் ஆகி விளையாடும் போது தான் பிரச்சனையாகும். ஸோ இப்போ நம்ம அந்த டாப்பிக்குள்ளே போகலை. பார்த்தீங்க அப்படின்னா இப்படி விளையாட விளையாட அவங்க பார்த்தீங்கன்னா இந்த கேமிங் சேனல் நடத்துகிறவங்க மேலாம் ரொம்பவே ஒரு இதாக இருப்பாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இப்படி நடத்துகிறாங்க இப்படிலாம் பேசுகிறாங்க பண்ணுறாங்கன்றப்போ ஒரு உங்கள் மேலே ஒரு 18 கம்மியாக இருக்கனால ரொம்ப ஒரு இதாக பண்ணுவாங்க. ஸோ சின்ன வயசில் இருக்கவங்கலாம் பார்த்தீங்கன்னா ஒரு யூடியூபர் அப்படின்ற மாதிரி நம்ம மேலே பெரிய ரெஸ்பெக்ட் கொடுத்து ஒரு பாசமாக நிறைய விஷயம் பேசுவாங்க பண்ணுவாங்க. ஸோ உங்கள்கிட்ட வந்து ஒரு ஒரு நார்மலாக விளாண்டு விளாண்டு அந்த ஒரு இதில் இருப்பாங்க, ஒரு இதில் ஃபோர்ஸில் இருப்பாங்க, ஜாலியான ஒரு ஃபோர்ஸில். ஸோ அப்படின்றப்ப நம்ம அதுக்கு ரெஸ்பெக்ட்ன்றது நார்மலாக கொடுக்க வேண்டியது கண்டிப்பாக இருக்குது. எந்த வித மக்களுக்குமே 18+ ஆகட்டும் 18 கம்மியாக இருக்கவங்க என்ன ஒன்றுனா 18 கம்மியாக இருக்கனால நிறைய மனசு உடைஞ்சிருவாங்க. ஸோ அதான் விஷயம். ஸோ இப்போ இந்த விஷயம் நடந்திருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக ஏதோ ஒன்று பேசுவாங்கனாலும் நம்ம ரெஸ்பெக்ட் கொடுக்கறதுக்கு கண்டிப்பாக பேச வேண்டியது. சில விஷயம் அவாய்ட் பண்ணணும்னா கண்டிப்பாக அவாய்ட் பண்ணியிருந்தாலும் தப்பே கிடையாது. நம்ம அதுக்கு ரிப்ளை பண்ணவே தேவையில்லை, கமெண்ட் கொடுக்க தேவையில்லை. ஸோ நம்மளை நம்பி தானே பண்ணியிருக்காங்க, ஓகே ஏதோ பேசிட்டு போட்டோம் அப்படின்றதோ அந்த கமெண்ட்டை டெலிட் பண்ணி விடுறதோ நிறைய விஷயம் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ இது மீறி நம்ம அங்கே பேசும்போது ஒரு இஷ்யூ ஆகும்போது தான் அங்கே பிரச்சனையாகுது வெடிக்குது, ஓகேங்களா. ஸோ இது வந்து நார்மலாக ஒரு 500 சப்ஸ்கிரைபர்லேருந்து 1000 சப்ஸ்கிரைபர்லேருந்து 500,000 1,000,000 ஸோ எவ்வளோ சப்ஸ்கிரைபர் இருந்தாலுமே நம்மளை நம்பி நம்ம ஒரு வீடியோ கிரியேட்டராகவும் நம்மளை இவ்வளோ பேர் பார்க்குறாங்க லட்சக்கணக்கில் பார்க்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான ரெஸ்பெக்ட் அப்படின்றது ஒன்று கொடுக்கணும் அப்படின்றத நான் சொல்லுவேன். ஸோ மறந்துடாமல் நண்பர்கள் நம்பிகளுக்கு நான் கேட்கக்கூடிய அதே ஒன்று தான். ஸோ மறந்துடாமல் நீங்கள் ஒரு வீடியோ கிரியேட்டர் ஆகிங்க, ஒரு யூடியூபர் ஆகட்டும், உங்கள் ஃபேஸ்புக் ஆகட்டும், நிறைய விஷயத்தில் நீங்கள் வந்து ஒரு இதாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நார்மலாக நீங்கள் சில விஷயத்தை அவாய்ட் பண்ணணும்னா பண்ணிடுங்க. அதை நான் உங்கள்கிட்ட கேட்கக்கூடியது இல்லை பேச வேண்டியது அதுக்கு தகுந்த மாதிரி எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்லுங்கள். நீங்கள் அசிங்கமாக பேசுகிறதாகட்டும் நம்ம ஏதோ எது ஒன்றாலும் பேசிடலாம், ஏதோ ஒன்று கமெண்ட் பண்ணி விட்டுறலாம், கொஞ்சம் இந்த வரம்பு மீறி பேசிடுறது அப்படின்றது வேணாம் அப்படின்றதான் சொல்லுவேன். ஏன்னா சோசியல் மீடியான்றது பெருசாக இருக்குது. ஸோ அங்கே வந்து நிறைய விஷயம் நம்மளுக்கு வரும். ஸோ நம்ம அங்கே எப்படி இருக்கோம் அப்படின்றது தான் அங்கே இதாகும். நம்ம ரிப்ளை பண்ணணும் எது வேணாலும் பேசிடலான்ற மாதிரி பேசிடலாம். குறிப்பாக அந்த பொறுப்பில் இருக்கும்போது நம்ம ஒரு வீடியோ கிரியேட்டராகவும் யூடியூபராக இருக்கும். ஸோ நம்மளை நம்பி ஃபாலோ பண்ணுறாங்க இவ்வளோ பேர் இருக்கும்போது நம்ம இப்போ எது வேணாலும் பேசலாம், நம்மளே இறங்கி பேசும்போது அது சரியான ஒரு முறையாக இருக்காது அப்படின்றத நான் கேட்கக்கூடியது. மறந்துடாமல் இனிமேலும் நம்ம கொஞ்சம் அதை ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்றதுக்காக கண்டிப்பாக கேட்டுக்கிறேன். நீங்கள் எந்த வித கண்டென்ட் போடுறவங்களாகட்டும் எது வேணாலும் போடுங்க, எந்த வித கண்டென்ட் வேணாலும் போடுங்க, போட்டுட்ருக்கீங்க. ஸோ ஆனால் மறந்துடாமல் இதை மட்டும் நம்ம பேசுகிற விஷயம்தான், நம்ம பேசுகிற முறை தான் அங்கே தப்பாக வாய்ப்பு இருக்குது. ஸோ மறந்தாமல் அதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்றைக்கி மதன் யூடியூபர் அப்படின்றவரை இப்படி பேசி தான் ப்ராப்ளம் ஆயிருக்கு, ஸோ கேஸ் ஆயிருக்கு. ஸோ அதனால் கவனமாக இருங்க. ஸோ உங்கள்கிட்ட பேசக்கூடியவங்கள்ட்ட நீங்கள் எப்படி ரிப்ளை பண்ணணுன்றது ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. உங்களை நம்பி சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க, உங்களை நம்பி வராங்க. ஸோ ஒரு கேமிங் அப்படின்ற சேனல் ஆகட்டும் எந்த ஒரு சேனல் ஆகட்டும் நிறைய பேர் வந்து கரெக்டாக தான் போயிட்டு இருப்பாங்க. ஸோ சில பேர் பண்ணுற இதில் சில பேர் பண்ணுற அந்த ஆர்வத்துலேயோ இல்லை சில பேர் டக்குன்னு கோவப்பட்டு பேசுறதுலையோ பேசிடுவாங்க. அது வந்து நார்மலாக இருக்கும்போது ஓகே, பட் சோசியல் மீடியாவில் நம்மளை நம்பி நிறைய பேர் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதில் சில பேர் வேணும்னு பண்ணுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க, சில பேர் வேணான்னு பண்ணுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ எல்லாருமே எப்படி இருந்தாலுமே நம்ம ஒரு கிரியேட்டராக இருக்கும்ன்றப்ப நம்ம தான் அங்கே கொஞ்சம் கவனமாக நடந்துக்கிறது, நம்ம கொஞ்சம் கண்ணியமாக பேச வேண்டிய சில விஷயங்கள் இருக்குது. ஸோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டாலே போதும். மற்றபடி நீங்கள் என்ன வேறு கண்டென்ட் போடுறதாலும் போட்டுக்கிட்டு தான் இருக்கீங்க. ஸோ அதெல்லாம் கவனமாக போட்டுக்கிட்டே இருங்க, நீங்கள் பார்த்து போட்டுக்கிட்டு இருங்க உங்கள் சேனல். ஸோ நீங்கள் நல்ல விஷயத்த கொண்டு போய் சேர்க்க போகிறீங்க, நல்ல விஷயத்த கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ அப்படின்றப்ப ஓகே நல்லபடியாக போட்டுக்கிட்டே இருங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தை மட்டும் பார்த்து போடுங்க, அவ்வளோதான் நம்ம சேனல் வந்து கேட்கக்கூடியதாகட்டும். ஸோ எல்லாருக்கும் திரும்ப நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். மறந்துடாமல் நம்ம சேனலுக்கு இப்போ தான் வந்திருக்கீங்க இல்லை நம்ம சேனலுக்கு முடியாது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அருண் சோழர் டாக் சேனலுக்கு நம்ம போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு தொடர்ந்து வரணும், நோட்டிஃபிகேஷன் வரணும் அப்படின்னா நிறைய டாபிக்ஸ் பற்றி பார்க்கணும், நிறைய அன்டோல்ட் ஸ்டோரிஸ் பற்றி பார்க்கணும், நிறைய மோட்டிவேஷன் சம்மந்தமாக பார்க்கணும் அப்படின்னாலும் நிறைய நியூஸஸ் உங்களுக்கு வேர்ல்டு நியூஸஸ்லாம் உங்களுக்கு நிறைய வந்துகிட்டே இருக்கும். ஸோ நிறைய விஷயத்த முக்கியமான விஷயம்லாம் உங்களுக்கு வந்து சேர்ப்போம். ஸோ மறந்துடாமல் அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா மறந்துடாமல் இந்த சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐகான் ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டு வீடியோ பார்க்குறங்க. ஸோ திரும்ப நெக்ஸ்ட் வீடியோவில் சூப்பர் வீடியோவில் பார்க்கலாம். எல்லாருக்கும் ஒரு பெரிய பை. கீப் வாட்சிங், கீப் இன் டச், பி சேஃப், பை.